ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிசர் வந்து நம்மளால் வீட்டில் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த மாதிரி கட் ஆகும் அப்படின்றத நம்ம யோசிச்சுருக்கோமா? ஆனால் இன்றைக்கி அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சு சிசர் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா, இந்த சிசரை வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, இது வந்து நல்லாவே கட் பண்ணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நான் வந்து இப்போது கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி சிசரை வச்சு வரைஞ்சிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இனி அடுத்து இந்த சிசரில் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பிளேடு கடைகளில் கிடைக்கும், இந்த பிளேடை தான் வந்து நான் அந்த சைடு கரெக்டாக எந்த சைடு கட் பண்ணுறோமோ அதை கரெக்டான இடத்துல வச்சு ஃப்ளக்ஸுகம்மை வச்சு தான் இதை வந்து ஒட்டுறேன். ஃப்ளக்ஸுகம் சீக்கிரம் ஒட்டிடும் பாருங்கள். இதே மாதிரி ரெண்டுக்குமே நான் வந்து பிளேடு மாட்டிட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வேலை தான், சீக்கிரம் வேலை முடியும். இப்போது நான் வந்து மாற்றி ஒட்டிட்டேன், அதனால் திருப்பி கலட்டி எடுத்து மாட்டிட்டேன். ஓகே, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன். ஸ்க்ரூ எடுத்து ரெண்டையுமே அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சிசரில் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கரெக்டாக அது வந்து ஃபிட் பண்ணணும். நான் வந்து ஸ்க்ரூ இருந்தனால போட்டேன், இல்லை பின்னு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சரி, இது இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். நல்லா கட் ஆகுது. நான் வந்து ஒரு பேப்பரை ரெண்டாக மடித்து தான் கட் பண்ணுறேன். இது நல்லாவே வேலை செய்யுது, சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். இது இப்போது பார்த்தீங்களா, ரெண்டு பேப்பரை வச்சு கட் பண்ணியிருக்கேன், சூப்பராக கட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிசர் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த டிசைன், அந்த பெட்டியோட டிசைன் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிசர் வந்து நல்லா கட் ஆகுமானா, இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கிறனால இது வந்து சூப்பராக கட் ஆகுது. இது அதுக்கு வேண்டி நான் நம்ம வந்து கடையில் வாங்குறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் தான் சொல்லுவேன். ஆனால் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும், அது நல்லாவும் வேலை செய்யுது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பாய்.